செங்கல்பட்டில் தடுப்பூசி செலுத்துவதற்காக மழையையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் தர கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், தற்பொழுது மழையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்துவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அங்கு காத்திருப்பவர்களுக்கு கையிருப்பில் தடுப்பூசி இருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பிரபாவதி. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசானது அனைத்து சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசியானது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு கொரோனா தடுப்பூசியின் தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக இருந்து கொரோனா தடுப்பூசியானது வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. சுமார் 1 நாளுக்கு 400 பேர் தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை முதலே மழை ஆனது தொடர்ச்சியாக பெய்து வந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி போடுவதற்கு மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். செங்கல்பட்டில் இருந்து ராஜேஸ்வரி சாலை கல்லூரியில் இந்த தடுப்பூசியானது தொடர்ச்சியாக முகாமிட்டு 4 நாட்களாக போடப்பட்டு வருகிறது. இதில் காலை முதலே சுற்று வட்டார பகுதிகளில் செங்கல்பட்டு சுற்று வட்டார பகுதிகள் கிராமங்களில் இருந்து மக்கள் தொடர்ச்சியாக வந்து தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள மிகுந்த ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் மக்கள் வந்து கொடைபிடித்தவாறு நீண்ட வரிசையில் நின்று தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் முகாமிற்கு சுகாதார பணியாளர்கள் தாமதமாக வந்ததின் காரணமாக தடுப்பூசி வழங்கப்படும், அதாவது தடுப்பூசி வழங்குவதற்கு டோக்கன் வழங்கப்படும் அந்த இது வந்து சுகாதார பணியாளர்களிடமிருந்து காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. பின்னர் அவர்கள் வந்த பிறகு தடுப்பூசிக்கான டோக்கன் வழங்கப்பட்டது. குறிப்பாக இந்த செங்கல்பட்டில் கொரோனா தடுப்பூசியானது முதல் தவணை என்று சொல்லக்கூடிய அந்த கோவிஷீல்டு இந்த தடுப்பூசியானது மட்டுமே வந்து தற்போது வழங்கப்பட்டது. இதனால் வந்து அதாவது மற்றொரு 2ஆம் டோஸு கோவிட் தடுப்பூசியானது வழங்கப்படாததால் பொதுமக்கள் சுகாதார பணியாளர்களுக்கு இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பும் காணப்பட்டது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.